நம்ம என்னதான் கடையிலேருந்து கோதுமையோ கேழ்வரகோ வாங்கிட்டு வந்ததோ சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் மாவை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாவிலிருந்து ஒரு சப்பாத்தியோ தோசையோ ஊற்றி சாப்பிடும்போது அதிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய நார்ச்சத்துடைய அளவு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அதனால நான் இன்னைக்கு முளைக்கட்டிய கோதுமை முளைக்கட்டிய கேழ்வரகை வச்சு பக்குவமாக தோசை மாவு அரைச்சி அதுலேருந்து நம்ம தோசை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சத்துக்கள் அதிகமாகவே இருக்கும். வெல்கம் டு மகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விதமான ஸ்ப்ரவுட் தோசை ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பவுலில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கோங்க. கேழ்வரகுல கல் மண் அதிகமாகவே இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவுனதுக்கப்புறம் கல் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது 6 hours கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். கேழ்வரகு நல்லா ஊறினதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணியை இருத்துட்டு ஒரு வெளத்துணியில் போட்டு நல்லா இறுக்கமாக வந்து முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. ஒரு நாள் முழுக்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் டே மதியானம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குன்னு. முளைக்கட்டிய கேழ்வரகு சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. நம்ம நார்மலாக கேழ்வரகு மாவை பயன்படுத்தி அடை தோசை கூழு களி செய்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டின கேழ்வரகை பயன்படுத்தி தோசை மாவு அரைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். ருசியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க சூப்பராக வந்து முளைச்சி வந்திருக்கு. தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கணுன்றத நம்ம வந்து அரிசி உளுந்து சேர்த்து அரைக்க போகிறோங்க. நம்ம எந்த கப்பில் வந்து கேழ்வரகு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் கரெக்டாக 1/2 cup பச்சரிசியும் 1/4 cup வெள்ளை உளுத்தம் பருப்பு 1/2 teaspoon அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். குறைஞ்சது 2 hours கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் முளைக்கட்டின கேழ்வரகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கம்மியான அளவுன்றதுனால நான் மிக்சியில் தான் மாவு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அதிகமான அளவாக இருந்துச்சுன்னா கிரைண்டர்லேயே மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற அரிசி உளுந்திருக்கலையே அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டு மாவும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிட்டு அதையும் ஊற்றிக்கோங்க. கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவை 10 மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கம்மியான அளவுன்றதுனால நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கேங்க. இந்த மாவு புளிக்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. குறைஞ்சது 2 to 3 hours மாவு நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ மூடி போட்டு நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். 3 hours கிட்ட தான் ஆயிருக்குங்க. மாவு நல்லா சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா மேலாக அந்த மாவை எடுத்து நம்ம இட்லி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் இட்லி. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஒரே மாவை வச்சு தோசை ஊத்தப்பம் பணியாரம் விதவிதமாக செய்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்றி சாப்பிட போகிறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேழ்வரகை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சதும் தண்ணியை இருத்துட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா கட்டி வச்சாலே போதுங்க. ஒரு நாள் முழுக்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே சூப்பராக வந்து முளைக்கட்டி வந்துடும் கேழ்வரகு. முளைக்கட்டி கேழ்வரகுல தோசை மாவு அரைச்சிட்டு புளிக்க வச்சு பக்குவமாக மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகவே இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இதே மெத்தடில் பச்சை பயிறு கொண்டக்கடலை முளைக்கட்டி நம்ம தோசை மாவு அரைச்சி சாப்பிட்லாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். முளைக்கட்டி கேழ்வரகு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்போட தான் சர்வ் பண்ணியிருக்கேங்க. மீன் குழம்பு கேழ்வரகு மாவு தோசை ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். முளைக்கட்டிய கோதுமை தோசை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் கரெக்டாக 1 cup அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி குறைஞ்சது 6 hours கிட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்ச கோதுமையை தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு வெள்ளத்துணியில் டைட்டாக கட்டி வச்சாலே போதும். சூப்பராக வந்து முளைச்சி வந்துடும். 24 hours டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்து கோதுமை முளைச்சி வந்திருக்குன்னு. நம்ம நார்மலாக கோதுமை மாவை பயன்படுத்தி சப்பாத்தி பூரி தோசை செய்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளைக்கட்டின கோதுமையை வச்சு பக்குவமாக தோசை மாவை ரெடி பண்ணி நம்ம தோசை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சத்துக்களும் முழுசாக கிடச்சிரும். நம்ம எந்த கப்பில் கோதுமை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் கரெக்டாக 1/2 cup அளவுக்கு பச்சை அரிசி 1/4 cup அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு 1/2 teaspoon அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து 2 hours கிட்ட ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் முளைக்கட்டிய கோதுமையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்ச கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற அரிசி உளுந்திருக்கலையும் அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் இந்த மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு அதையும் ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம்.
இதே அளவுக்குலாம் நீங்கள் வந்து கெட்டியாக மாவு அரைச்சிங்கன்னா நம்ம வந்து இட்லி கூட ஊற்றி சாப்பிடலாங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இட்லி கிடைக்கும். மாவு புளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க, 3 hours கிட்ட மாவு நல்லா புளிச்சு வந்துடும். ஒரு மூடி போட்டு மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். 3 hours மேலேயே ஆயிருக்குங்க, மாவு சூப்பராக வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவமாக அரைச்ச அந்த தோசை மாவை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட் டின்னருக்கு தோசை ஊற்றி சாப்பிட்லாங்க. இட்லி மாவு தோசை மாவு மாதிரி ரொம்ப அதிகமான அளவு நீங்கள் மாவு ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இந்த தோசை மாவு பொறுத்த வரைக்கும் ஃபைபரின் அளவு, அதாவது நார்ச்சத்துடைய அளவு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் அதிகமான அளவுக்கு மாவை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. தேவைக்கேற்ப அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ இந்த மாதிரி முளைக்கட்டி நீங்கள் மாவு ரெடி பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதே மாவில் கேரட் துருவி சேர்த்துக்கலாங்க. புடிச்ச கட் பண்ண வெங்காயத்தை மேலாக்க தூவி விட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். அதிகமான சத்துக்கள் நிறைந்துள்ள முளைக்கட்டிய கோதுமை தோசை ரெடி ஆச்சு, இப்போ எடுத்துடலாம். சூடான இந்த தோசையோட ஸ்பைசியான டேஸ்ட் என்ன பூனிச்சட்டியோட சர்வ் பண்ண பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய 2 விதமான முளைக்கட்டிய கோதுமை ராகி தோசை செய்து காமிச்சிருக்கு. சக்கரவியாதி உள்ளவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க தாராளமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நான் சொன்ன இதே அளவுகளை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தரான நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். தேங்க்யூ.